ஹலோ பிகே ஸ்குவாட், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ என்ன இதுன்னு நான் விலாகில் போக போக கண்டிப்பட்டேன். ஸோ வேளாங்கண்ணி கிளம்பியாச்சு எல்லாருமே. தினச்சரிக்கும் பட்டாம்பூச்சுக்கு தேன தந்தா என்னாகும், நெஞ்சுக்குள்ள நச்சரிக்கும் பட்டாம்பூச்சுக்கு தேன. திருச்சி வந்தாச்சு, பட் ஆனால் திருச்சியில் இருந்த ட்ரெயினை விட்டுட்டு அடுத்த ட்ரெயினுக்கு போக வச்சிட்டாங்க. சூப்பராக இருக்கு. ஸோ இந்த ரயில்வே ட்ரக்கு தான் வேளாங்கண்ணிக்கு போகிற ரயில்வே ட்ரக்கு. பட் அந்த ஸ்குவாட் நாகப்பட்டினம் ஜங்ஷன் வந்தாச்சு. சென்ட்ரல் அடி தூண் மாதிரியே இருக்கும் பாருங்க, வேற லெவலில் இருக்கும். பிகே ஸ்குவாட், நம்ம நாகப்பட்டினம்ல கிளம்பியாச்சு. வேளாங்கண்ணி ட்ரெயின் வந்துச்சு. சில இடத்துல இது அப்படியே இருக்கும். நான் அதே பிரிட்ஜு தாங்க தெரியுது பாருங்க. பிகே ஸ்குவாட் பிரிட்ஜு பார்த்தீங்கன்னா பிகே ஸ்குவாட் ஆக்சுவலாக பிகே ஸ்குவாட் போர்டுக்கு வந்தாச்சு. ஹலோ பிகே ஸ்குவாட், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ என்ன இதுன்னு நான் விலாகில் போக போக கண்டிப்பட்டேன். ஸோ வேளாங்கண்ணி கிளம்பியாச்சு எல்லாருமே, ஃபேமிலியாக போகிறோம். எதுக்குள்ளே போட்டிருக்கோன்னா ஆக்சுவலாக அடிபட்டுருக்கு. ஸோ அதை மறைக்கிறதுக்காக போட்டிருக்கேன். மீதி டீட்டெயில் எல்லாமே போக போக சொல்கிறேன். ஆக்சுவலாக நமக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. ஸோ அந்த ஆக்சிடென்ட்னால நமக்கு இந்த பிரச்சனை. ஆக்சிடென்ட்டை பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன், அதை என்ன சொல்லுங்கள் போடுறேன். மேபி பார்த்துக்கலாம். கரெக்டாக புருவத்து மேலே அடிபட்டுருக்கு, ஒரு அஞ்சு தையல் போட்டிருக்கு. ஃபோட்டோஸ் அப்புறமேல ஆட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. ரொம்ப கண்ணா ரொம்ப பயந்துருவீங்க. ஸோ போக்கோ லாக் பண்ணுறேன். இனிமேல் கொஞ்சம் நாளைக்கு இப்படி தான் இருக்க போகிறோம். ஸோ பார்த்துக்கலாம். பிகி ஸ்குவாட் எல்லாம் நல்லா நடக்குதுன்னு பார்ப்போம். கொஞ்ச நாள் நேரம் சரியில்லாதனால போதைக்கு வேலைக்கு போஸ்ட்போன் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்ப்போம். ஸோ ஃபைனலி 1 இயருக்கு அப்புறம் வேளாங்கண்ணி கிளம்புறோம். நம்ம செல்லு வாங்கி 1 இயர் ஆச்சு. வேளாங்கண்ணி கிளம்பியாச்சு. நான் போக போக கண்டிப்பாக 2 நாள் ஸ்டே பண்ணுற மாதிரி பிளான் பண்ணுறோம். அங்கே போய் என்ன நடக்குது எது நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ போயிட்டு கண்டினியூ பண்ணுற பிகே ஸ்குவாட். நமக்கு 5 மணிக்கு விழுப்புரம் ட்ரெயின் இருக்குது. ஸோ ட்ரெயின் வந்தோடனே ட்ரெயின் உங்களுக்கு காட்டுறேன். லவ் யூ பிகே ஸ்குவாட். பிகே ஸ்குவாட் திண்டுக்கல் ஜங்ஷனில் கிளம்பியாச்சு. ட்ரெயின் வந்துச்சு, ஒரு 5 நிமிஷம் நின்றுச்சு. ஏறினோம், ஏறி உட்காந்து கரெக்டாக செட்டில் ஆகிட்டோமா செக் பண்ணோம். செக் பண்ண அடுத்த செகண்ட் அவள் தான் முடிஞ்சிச்சு, ட்ரெயின் கிளம்பிடுச்சு. ஸோ பிகே ஸ்குவாட் வி ஆர் கோயிங் டு வேளாங்கண்ணி. நான் வெளிச்சம் வர வர சன்ரைஸ் ஆக ஆக உங்களுக்கு லாக் பண்ணுறேன். லவ் யூ பிகே ஸ்குவாட். இதுக்கப்புறம் ஃபேஸ் கொஞ்சம் காட்டுறது டவுட் தான், மேலே வேணால் குள்ளாக போட்டு காட்டுறேன். லவ் யூ பிகே ஸ்குவாட். மறக்காம நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லவ் யூ பிகே ஸ்குவாட். ஹலோ பிகே ஸ்குவாட், ஹாப்பி குட் மார்னிங் டு ஆல். எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். எல்லோரும் சேஃப்டியாக இருங்க, பத்திரமா இருங்க. டூ வீலர் ஓட்டுறப்ப மெயினாக கவனமாக இருங்க. எனக்கு மழை பெஞ்சனால அந்த பிரச்சனை. ஸோ மழை பெய்யாமல் இருந்தால் கொஞ்சம் கிளியராக விஷன் கிடச்சிருக்கோம், தப்பிச்சுருந்துருப்பேன். ஸோ சன்ரைசிங் வேறு லெவலில் இருக்குது பிகே ஸ்குவாட். லவ் யூ பிகே ஸ்குவாட். நெஞ்சுக்குள்ளும் பட்டாம்பூச்சுக்கு தேன தந்தா என்னாகும், நெஞ்சுக்குள்ள நச்சரிக்கும் பட்டாம்பூச்சுக்கு தேன தந்தா என்னாகும். திருச்சி வந்தாச்சு, பட் ஆனால் திருச்சியில் இருந்த ட்ரெயினை விட்டுட்டு அடுத்த ட்ரெயினுக்கு போக வச்சிட்டாங்க. அதனால் இப்போ நிற்கிற ட்ரெயின் இந்த ட்ரெயின் தான். ஸோ இது வேளாங்கண்ணி வரைக்கும் போகணும்னு சொல்கிறாங்க. நாகப்பட்டினம் கன்ஃபார்மு, வேளாங்கண்ணி போகணும்னு தெரில. பார்த்துட்டு நாகப்பட்டினம் ஜங்ஷனில் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு சப்போஸ் போகலன்னா மாறணும், அப்படி போயிருச்சுன்னா அதிலே ஏறி போய்க்கலாம். ஏன்னா பார்த்துட்டு சொல்கிறேன் பிகே ஸ்குவாட், ஸ்டே டியூன்ட். பிகே ஸ்குவாட் தஞ்சாவூர் தாண்டி போயிட்டுருக்கோம். நெல்வேலாம் வேறு லெவலில் இருக்குது பிகே ஸ்குவாட். இன்னும் கொஞ்சம் தூரம் தான், இன்னும் ஒரு 10-12 ஜங்ஷன் இருக்குது. ஸோ அதெல்லாம் தாண்டிட்டோம்னா அடுத்து நேராக நம்ம நாகப்பட்டினம் தான் போவோம். ட்ரெயின் வேறு லெவலில் போயிட்டுருக்குது. அடுத்து அங்கேருந்து அப்படியே பஸ்ஸில் மாதிரி வேளாங்கண்ணி போயிட்டோம்னா
ஃபிஷ் எல்லாம் வாங்கி வச்சாச்சு, ரெடி அங்கே இருக்குது. மீன் வாங்கி அதை நல்லா பொறிச்சு சாப்பிட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டு கடலில் சுற்றி காட்டுறேன் பிகி ஸ்காட். பட் குளிக்க முடிகிறது டவுட்டு தான். பாப்போம் பிகி ஸ்காட். இந்த ஆறு ரிவருக்கு பேர் கோரை ஆறு, கோரை ரிவர். நம்ம நேரம் இங்கே பார்க்கலான்னு பார்த்தா ஒன்று தேங்கானா அங்கே தான் பார்க்கணும். செம்மையாக இருக்குது பிகி ஸ்காட் இடமே, சூப்பராக இருக்கு. பிகி ஸ்காட் ஸோ இந்த ரயில்வே ட்ராக்கு தான் வேளாங்கண்ணிக்கு போகிற ரயில்வே ட்ராக்கு. பட் அந்த ட்ரெயின் 1:30 தான் நமக்கு இருக்குது. அது ஆக்சுவலாக நம்ம போயிட்டு இருக்க இந்த ட்ரெயின் தான். இந்த ட்ரெயின் காரைக்கால் போய்ட்டு காரைக்கால்லேருந்து திருப்பி ரிட்டர்ன் வரும். ஸோ இந்த ட்ரெயினில் தான் பிகி ஸ்காட் போகணும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அங்கே ஒரு பிரிட்ஜ் வரும் பாருங்களேன், வேறு லெவலில் இருக்கும் பிரிட்ஜ் ஹைட்டாக. ஸோ அங்கே இருக்குது உங்களுக்கு இதில் கேமராவில் தெரியுதா? அங்கே இருக்குது, அங்கே இருக்குது, அங்கே இருக்குது, அங்கே இருக்குது பிகி ஸ்காட் அந்த பிரிட்ஜு. ஸோ வி ஆர் என்ட்ரிங் நாகப்பட்டினம் பிகி ஸ்காட். அதுக்கு இடையில ஒரு ஆறு இருக்குது, அந்த ஆறை தாண்டணும்னா அது வரும். ஸோ அந்த ஆறை தாண்டிட்டு இந்த ட்ராக்கில் அப்படியே போனோம்னா வேளாங்கண்ணி போனால் அப்படியே சுற்றி போகிறப்ப அங்கே போகிறப்ப காட்டும். அந்த இடத்துலருந்து பார்த்தோம்னா அந்த பிரிட்ஜோட லிங்க் பொசிஷன் தொங்கும் பாலம் மாதிரி அப்படியே நாலு ரிங்கு வரும். அந்த ரிங்கில் ஈஸியாக பார்க்கலாம். இப்போ வாங்க பிரிட்ஜுக்கு இடையில் ஆறு போகும் பாருங்கள், அந்த ஆறு தான் அந்த பிரிட்ஜு. ஸோ இதுதான் நினைக்கிறேன். வந்துச்சு பிகே ஸ்குவாட், பிகே ஸ்குவாட். இந்த பிரிட்ஜு தான் பிகே ஸ்குவாட். அது செம்மையாக இருக்கா இந்த பிரிட்ஜு. இப்படியே போய் இதில் போய் அதில் வளைஞ்சு அதுலேருந்து அப்படியே அந்த லாஸ்ட்டு போய் அங்கே போய் அந்த லாஸ்ட்டில் போய் அந்த பிரிட்ஜில் போய் சேர்ந்து கடலில் சேர்ந்துடும். ஓகே பிகே ஸ்குவாட், நாகப்பட்டினம் என்டர் ஆகிட்ருக்கோம். போப்போ கன்டினியூ பண்ணுறேன். ஸ்குவாட் நாகப்பட்டினம் ஜங்ஷன் வந்தாச்சு. சென்டரில் அப்படியே தூண் மாதிரியே இருக்கும் பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். நாகப்பட்டினம் வந்தாச்சு பிகி ஸ்குவாட். அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்ஜுக்கு அந்த பக்கம் இது தான் இருக்குது, கடல் தான் இருக்குது. ஆக்சுவலாக இந்த ரோவர் பிரிட்ஜ் இருக்குல்ல, இந்த ரோவர் பிரிட்ஜில் ஏறி பார்த்தாலும் கடல் தான் இருக்குது. அந்த இடத்துல இருக்கிற ரோடு பிரிட்ஜு மேலே ஏறி பார்த்தாலும் கடல் தான் தெரியும். ஸோ இதுக்கு மேலே இருக்கிற அந்த பிளாட்ஃபார்ம் இதில் கிராஸ் ஆகிறதுல ஏறினோம்னா கடல் தான் தெரியும். ஆக்சுவலாக கடல் நல்லா ப்ளூ கலரில் தெரியுது பிகி ஸ்குவாட். ட்ரை பண்ணுவோம் உங்களுக்காக ஏறி காட்டுறேன். பிகி ஸ்குவாட் நம்ம நாகப்பட்டினத்துல கிளம்பியாச்சு. வேளாங்கண்ணி ட்ரெயின் வந்துச்சு, 1 மணிக்கு வந்துச்சு. 1:30 கிளம்புறோம், ஷார்ப்பாக 1:30 எடுத்துட்டாங்க. 1:31 ஸோ கிளம்பிட்டு இருக்கோம் பிகி ஸ்குவாட். இப்போ போகிற லெவலில் உங்களுக்கு பிரிட்ஜு காட்டுறேன். அந்த தொங்கும் பிரிட்ஜு வேறு லெவலில் இருக்கும் பாருங்கள். அதாவது இந்த பக்கம் தான் பிரிட்ஜ் இருக்குது, இதுக்கும் அந்த பக்கம் பார்த்தோம்னா கடல் தெரியும். பட் நான் அது போய் காட்டில் உங்களுக்கு இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணேன், போய் நின்றுக்கலாம். சாரி பிகி ஸ்குவாட். ஸோ இதுக்கு அந்த பக்கம் கடல் இருக்குது, அப்படியே இந்த பக்கம் போனோம்னா நேராக வேளாங்கண்ணி தான். போப்போ உங்களுக்கு கன்டியூ பண்ணுறேன் பிகி ஸ்குவாட். வி ஆர் ஆல்ரெடி இன் நாகப்பட்டினம் மாவட்டம். நாகப்பட்டினம் வந்தாச்சு, படுத்து நேரம் வேளாங்கண்ணி தான் போகிறோம். லவ் யூ பிகே ஸ்குவாட், ரைடை என்ஜாய் பண்ணுங்கள். தேவராத நதின்னு சொல்லி போட்டுருக்கு. இந்த ரிவரோட பிரிட்ஜு தான் கொஞ்சம் நேரத்தில் பார்ப்போம். ஸோ அந்த லாஸ்ட்டில் வரும். இப்போ போகிற நம்ம போகிறது என்னென்னா இப்படியே போயிடு, ட்ரெயின் அப்படியே சுற்றி அப்படியே வளைஞ்சு அப்படியே நேராக போய் அங்கே போவோம். பிகே ஸ்குவாட் ட்ரெயின் ஸ்பீடப் பண்ணியாச்சு, நல்லா ஸ்பீடாக தான் போகுது. அப்படியே டேன் ஆகிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதுலேருந்து நம்ம வேளாங்கண்ணிக்கு போகிற ரூட்டில் திரும்பியாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரத்தில் நமக்கு வேளாங்கண்ணி ரூட் தான் பிகே ஸ்குவாட். வண்டி வேறு லெவலே போகுது உண்மையில், எக்ஸ்பிரஸ் தான் போட்டுருச்சு. ஆனால் முள்ளெல்லாம் நிறையா வரும். அப்படியே பேக்கில் கட்டுறே பாருங்க பிகே ஸ்குவாட். நம்ம லாஸ்ட் இன்ஜினில் தான் இருக்கோம், இன்ஜினில் இருக்கிற பேசஞ்சர் பெட்டியில். தொங்கும் பிரிட்ஜ் 2 லைன் போட்டிருக்கா வந்தது. அப்படியே ஜூம் அவுட் பண்ணணும், இங்கே வந்துடுவோம். இறால் பண்ண இப்போ அந்த மாதிரி வரிசையாக நிறைய இடத்துல இறால் பண்ண வரும் பிகே ஸ்குவாட். இது ஒரு பிரிட்ஜு, செம்மையாக இருக்கும் பிகே ஸ்குவாட். இந்த தடவை வேளாங்கண்ணி சீரீஸ்லாம் வேறு லெவலில் வரும். பிகே
ஸ்குவாட் இந்த தடவை வர வேளாங்கண்ணி சீரீஸ்லாம் வேற லெவலில் வரும். ஏன்னா போன தடவை வாய்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லி வாய்ஸ் ஓவர் கொடுத்து அது டெத்து டிக்ளரேஷன் மாதிரி போயிடுச்சு, மரண வாக்குமூலம் மாதிரி. அப்படியே உட்காந்து ஒரு மாதிரி மெதுவாக பேசியிருப்பேன். நான் லிங்க் தரேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. அதில் அப்படி தான் பிகே ஸ்குவாட் வாய்ஸ் கொடுத்துருப்பேன். பாருங்க வேற லெவலில் இருக்குது. ட்ரெயினு ஸ்பீடாக தான் போகுது, எக்ஸ்பிரஸ்னு சொல்லி போட்டுருச்சு. இதுக்கு முன்னாடிலாம் ரொம்ப முன்னாடி உருட்டிட்டு போவாங்க பிகே ஸ்குவாட், இப்போ நல்லா வேகமாக இழுத்துட்டு போகிறாங்க. இது ஃபுல்லாக அப்படியே டேன் ஆகி தான் வரும் பிகே ஸ்குவாட். கிட்டத்தட்ட அந்த பிரிட்ஜு கிட்ட அங்கேருந்து அங்கே போனால் வேளாங்கண்ணின்ற மாதிரி நம்ம இங்கேருந்து வந்து அப்படியே ரவுண்ட் அடித்து அப்படியே அங்கே போகிறோம். பிகே ஸ்குவாட் வேறு லெவலில் இருக்குது. கடுவையாறு அடுத்த ரிவர் வந்துருச்சு. மொத்தம் நிறையா ரிவர்லாம் சேர்ந்து கிளை ரிவர் மாதிரி இந்த மாதிரி போகுது பிகே ஸ்குவாட். செம்மையாக இருக்குது. இது பூராமே இரவல் பண்ண இதெல்லாம் வந்து ஃபுல்லாக இது பண்ணிட்டாங்க, திருப்பி ரீபில்டு பண்ணணும் இதெல்லாம். ஏனாச்சும் இறால் இது ஓடுறப்ப வந்துச்சுன்னா உங்களுக்கு நான் காட்டுறேன் பிகே ஸ்குவாட். பிகே ஸ்குவாட் 10 நிமிஷத்தில் கொண்டு வந்து விட்டுட்டாங்க. நல்லா சூப்பர் ஃபாஸ்ட்டாக வந்துச்சு. எக்ஸ்பிரஸ்ன்னு தான் டிக்கெட்லேயே போட்டுருந்துச்சு. இது சூப்பர் ஃபாஸ்ட்டு தான். வந்தோடனே வேறு லெவல் பிகே ஸ்குவாட். இதுக்கு முன்னால் 5 ரூபான்னு சொல்லி 5 ரூபா 10 ரூபான்னு சொல்லிலாம் டிக்கெட் வச்சுருந்தாங்க. போன வருஷம் 5 ரூபான்னு தான் சொன்னாங்க. வண்டி அவ்வளோ இதாக இப்போ எப்படி வருது பிகே ஸ்குவாட், இந்த ஸ்பீட் எப்படி இருக்குது? இதே ஸ்பீடில் தான் வரும். செம்ம ஸ்லோவாக வரும் பிகே ஸ்குவாட். இப்போ முள் வந்துச்சு. செம்ம ஸ்பீடாக வரும் ஸ்லோவாக வரும் பிகே ஸ்குவாட். இன்றைக்கி இப்போ 30 ரூபாய்க்கு ஃபாஸ்ட்டு, சரி ஃபாஸ்ட்டு, செம்ம ஃபாஸ்ட்டு பிகே ஸ்குவாட். உண்மையிலே வேறு லெவல். 10 நிமிஷம் தான் இருக்கும், 10 நிமிஷம் 15 நிமிஷம் வந்துருச்சு. ஸோ ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்ம் வரும். ஸோ இந்த ட்ரெயினு இப்போதைக்கு இங்கே இல்லை, நம்ம ட்ரெயினில் வருது. பிகே ஸ்குவாட் வி ஆர் என்ட்ரிங் வேளாங்கண்ணி ஜங்ஷன். வேளாங்கண்ணி ஜங்ஷன் வந்துட்டோம் பிகே ஸ்குவாட். வண்டி உண்மையிலே வேறு லெவலில் வந்துச்சு. ஸோ இடையில வாட்டர் பைப்லாம் வந்துருச்சு, எழுந்திருச்சுருவோமா? ஸோ அப்பர் வியூ வந்தாச்சு. பிகே ஸ்குவாட் போர்டுக்கு வந்தாச்சு. வேளாங்கண்ணி ஜங்ஷன் வந்தாச்சு பிகே ஸ்குவாட். ஸோ நான் நேராக போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ரூமுக்கு போயிட்டு ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அடுத்து வெளியே அவுட்டிங் போகிறப்ப உங்களை கண்டினியூ பண்ணுற பிகே ஸ்குவாட். நேராக எனக்கு தெரிஞ்சு போகணுன்னு மீன் வாங்கி வச்சுருக்காங்க. ஸோ அதை க்ளீன் பண்ணி அதை ரெடி பண்ணுற வீடியோ தான் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ட்ரைபேடு எதுவுமே இட்டு வரல. ஓகே பார்த்துக்கோங்க பிகே ஸ்குவாட். வாங்க வச்சு செல்லு எல்லாச்சும் அட்ஜஸ்ட் பண்ணி வீடியோ எடுத்துடலாம். லவ் யூ பிகே ஸ்குவாட்.